திஸ் இஸ் கிரிஜா குமார், யூஆர் வாட்சிங் ஜிஎம்சி சேனல், கிரிஸ் மெட்ராஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம பார்க்க போவது சீஸ் பால். சீஸ் பால்னால் என்ன நினைக்கிறீங்களாங்க? ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதாவது என்கிட்ட 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சார்ஜஸ் வருமானு கேட்டிருந்தாங்கங்க. ஒரு சிலருக்கு தெரியாததுனால கேட்குறாங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு சார்ஜஸ் வராதுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் தொடுங்க. அப்போ என்னுடைய அப்கமிங் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ சீஸ் பால் எப்படி பண்ணலாங்கிறது. சீஸ் பாலுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டேட்டோ, நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணி அதை வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த சைஸான பொட்டேட்டோ. ஒனியன் வந்து பெரிய வெங்காயம் ஹாஃப் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் ஒரு கா துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஒரு சின்ன மீடியமான கேப்சிகம் எடுத்து பாதி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கோன், அது ஃப்ரெஷ்ஷான கோன் தான், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரிகானோ ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. டேபிள்ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன். இது வந்து பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கார்லிக் கிரேட்டட், இது வந்து 1 ½ டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீஸ் கியூப்ஸ் 1½ எடுத்துக்கோங்க. இது மைதா 3 டேபிள்ஸ்பூன். அதே நேரத்தில் கப்புன்னு சொன்னால் 1/4 கப்பு. இது வந்து கோர்ன்ஃப்ளவர், இது வந்து இதுவும் வந்து 3 டேபிள்ஸ்பூன், அதுவும் வந்து 1/4 கப்பு எடுத்துருக்குறோம். உப்பு தேவையான அளவு. சீஸ் வந்து இந்த சீஸ் வந்து மோசல்லா சீஸ் வந்து கிரேட்டட் பண்ணி 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு 6-7 பீஸ் எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு இது பண்ணி வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு சீஸ் பால் ஃப்ரை பண்ணதுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி நமக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் எடுத்துருக்குறேன் வேண்ட அளவுக்கு யூஸ் பண்ணதுக்காக வேண்டி. பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ எடுத்துருக்குறேன். பொட்டேட்டோவை போடுங்க. போட்டுட்டு நல்லா கிரைண்டட் பண்ண பொட்டேட்டோ தான். அதுக்கு கூட ஒனியன் ஆட் பண்ணுங்க. ஒனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணுங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆட் பண்ணுங்க. கேப்சிகம் ஆட் பண்ணுங்க. கோன் ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணுங்க, அதாவது கோன் ஆட் பண்ணுங்க. அதுக்கு கூடயே இந்த பாருங்க சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணுங்க. ஒரிகானோ ஆட் பண்ணுங்க. பெப்பர் ஆட் பண்ணுங்க. அதுக்கு கூட கிரேட்டட் கார்லிக் ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண போது சீஸ், அதையும் கையால் நல்லா நொடிச்சு போடுங்க. ஃபுல்லாக பவுடர் மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க எல்லா கலராக இருக்குது, பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு கூட மோசர்லா சீஸ் அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த பாருங்க இதையும் ஆட் பண்ணுறோம். இதுதான் நமக்கு நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும், சீஸ் ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க இதெல்லாம் இது பண்ணி நல்லா ஒரு போல மிக்ஸ் பண்ணிட்டு கூட சால்ட் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து பாருங்க இப்போ பால் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பால் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸ்ல வந்து புரட்டி எடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா இதுவும் பால் பண்ணிக்கணும். நம்மளோட சீஸ் பால் வந்து எல்லாமே வந்து நான் உருட்டி வச்சிருக்கிறேன். இனி நம்ம பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி இப்படி வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு இது க்ரம்ஸ்ல இது பண்ணி வைக்கணும். அது மாதிரி எல்லா இதையுமே இதுல போட்டு போட்டு பிரட்டி வைக்கணுங்க. பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு எல்லாத்தையும் புரட்டி அதுல இது பண்ணி கோட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும் சொல்லியாச்சுன்னா, இந்த பாருங்க நம்ம கோர்ன் ஃபிளவர் ஆட் பண்ணணும். அதுக்கு கூடயே மைதா அதுவும் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் ஏற்கனவே அதில் சால்ட் இருக்குது, அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு தின் பேட்டராக, ரொம்ப திக் பேட்டராக இருக்கக்கூடாது, தின் பேட்டராக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்துக்கோங்க நான் காணிக்கிறேன் எப்படின்னு.
ना வந்து கொஞ்சமா தான் ऐड பண்ணிருக்கேன் बिकॉज கொஞ்சம் போதுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் கொஞ்சமா பண்றேன் நீங்க எவ்வளவு வேணுமோ உங்க வீட்ல அவ்வளவு பண்ணிக்கோங்க இது செய்து வரும்போது நல்ல டேஸ்டியா இருக்கும்ங்க நல்ல புல் ஆஃபா இருக்கும் சீஸ் பாத்துக்கோங்க நான் இப்போ காணிக்கிறேன் பேட்டர் எப்படி இருக்கணும்ங்கறத நல்ல mix ஆகட்டும் பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி பேட்டர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பால் எடுத்து இதல போடணும் போட்டு நல்ல இதல வந்து இது பண்ணிட்டு நம்மளோட க்ரம்ஸ்ல வந்து இத போடணும் பாருங்க போட்டுட்டு ஆட் பண்ணணும் அதுல நல்லா mix பண்ணணும் நல்ல டபுள் கோட்டடா இருக்கணும் அப்பனா தான் சீஸ் பால் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும்போது பாருங்க இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி இப்போ இத எடுத்து வெச்சிடணும் இதே மாதிரி ஒரண்ணத்தை எடுத்து இதல போட்டுட்டு நல்லா இதல mix பண்ணிட்டு மேல இப்படி கோட்ட ஃபுல்லா mix பண்ணிட்டு பாருங்க அத அப்படியே எடுத்து இதல போடணும் போட்டுட்டு இதுக்கு மேல இத நல்லா கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா பாருங்க நல்லா இதல டபுள் கோட்டடா இருக்கணும் நல்லா போட்டு கோட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி நீங்க ஃபிரிட்ஜ்ல வந்து ஃப்ரீசர்ல எடுத்து வெச்சீங்கன்னா ஒரு 1 मंथக்கு சிப் லாக் கவர்ல போட்டு வெச்சா எப்ப வேணுமோ அப்பலாம் இது வந்து நமக்கு சீஸ் பால் ஃப்ரை பண்ணி சாப்பிட முடியும் இந்த மாதிரி நான் பூரா இது கோட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு எப்படி பண்ணணும்ங்கறது உங்களுக்கு காஞ்சி தரேன் நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிட்டதுங்க ஹைல வெச்சிருக்கத ஒரு மீடியத்துல போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம சீஸ் பால் வந்து அதல ஆட் பண்றோம் இப்போ கூட்டி வெச்சுக்கோங்க முதல்ல ரெண்டு எண்ணெய் போட்டு பாப்போம் போட்டு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் உள்ளது அப்புறம் போடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு எண்ணெய் அதுல இது ஆகட்டும் சீஸ் வெளியில வருதா இல்லையாங்கறத பார்த்துட்டு அடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட சீஸ் பால் வந்து நல்ல ஆயில்ல வந்து இது பண்ணிட்டு இருக்குங்க இதுல ஒரு கிராக்கிள் சவுண்ட் வரக்கூடிய நேரத்துல நம்ம எடுத்துறணும் பிகாஸ் இது சீஸ் பால் ஆனால கிராக்கிள் வரக்கூடிய நேரத்துல चीज़ வந்து வெளியில வரும் அதனால அந்த கிராக்கிள் வரக்கூடிய டைம்ல நம்ம உடனே அதை எடுக்கணும் பாருங்கலா சீஸ்ஸ் வந்து லைட்டா புல் ஆஃப் ஆயி வெளியில வரும் அதுக்காக வேண்டி தான் நான் சொன்னது இந்த பாருங்க வருது நம்ம இந்த டைம்ல எடுத்துறணும் இத நம்ம வந்து இதல மாத்துறோம் பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுக்கணும் चीज़ बॉल पनी आचिंगे, नमक चीज़ बॉल एप्पडी वंदर कन पाक बैंडा माँ, पारंगे, औरा ना तो ऐड करें नाने, उंगल क ब्रेक पनी कानी करें, चीज़ पारंगे ये व्लो पुल्लिया वर्दन पारंगे, इन्द पुल्ला रखो चीज़, आना तिंगे नल्ला टेस्ट्या रखोंगे, नींगलों उंगल वीट ले ट्राई पनी पारंगे, फिर உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரீ சப்ஸ்கிரைப்ங்க அதனால பயப்படவேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க